இட்ஸ் அபவுட் சினிமாவில் இந்த படியில் நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் எயிட்டோட லைவ் ஸ்ட்ரீமிங் அப்டேட்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே சும்மா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸ்மெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்ஸ்னலாக வந்து போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா, வந்து அன்ஷிதாவும் விஜய் விஷாலும் ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணி போகிறாங்க. ஸோ அதாவது அன்ஷிதா வந்து விஜய் விஷாலை லவ் பண்ணுற மாதிரி, விஜய் விஷால் வந்து வேணா எனக்கு நம்ம பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட். ஸோ அதை வந்து அன்ஷிதா தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னோடய பர்சனலான ஒரு விஷயம், அதை நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பர்சனலான ஒரு விஷயத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ண உடனே வந்து ஃபர்ஸ்ட் வந்து அன்ஷிதா வந்து விஜய் விஷால் கிட்டே வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இல்லை நம்ம வேணாம், நம்ம லவ் பண்ணதுலேருந்து பிரிஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆல்ரெடி லவ்வில் இருக்காங்க போல், சரி நம்ம பிரிஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் விஷால் சொன்ன உடனே வந்து பார்த்திங்கன்னா, ஏன் இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி உண்மையிலேயே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உண்மையிலேயே அழுதுட்டு சாரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைட் போயிட்டாங்க. எல்லாருமே கன்சோல் பண்ண போயிட்டு இருந்தாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்டப்போ, இல்லை பர்சனலாக எனக்கு என் வாழ்க்கையில் நடந்தது ஞாபகம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி நான் திரும்ப வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க, அன்ஷிதாவும் விஜய் விஷாலும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஜூமிங் வந்து அர்ணவுக்கே வந்து வச்சுட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ ரெண்டு பேரும் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து விஜய் விஷாலும் சரி நம்ம அன்ஷிதாவும் சரி சூப்பராகவே வந்து பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பர்சனலாக போய் அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து நல்லாவே வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிட்டுருக்காங்க. வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் இன்னும் என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேட்டும் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இஸ் பை.